சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோங்க. விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பொங்கல் பச்சஸ்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு கண் போகிற இடம் வந்து மரம் செடி கொடி தான். அம்மா வந்து சூப்பராக வந்து பராமரிப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. மாங்காய் மரத்தில் எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள். அப்படியே வந்து ஒரு இது பாத்திரலாம் வாங்க. இது வந்து பிஸ்கெட் மரம், இந்த கசகசா மரம்னு சொல்லணும், சக்கரப்பழ மரம். அது இங்கே ஒரு மஞ்சள் கலர் பூ விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து கனகாமரம், நாட்டு கனகாமரத்துலேயே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. இது வந்து நாட்டு கனகாமரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு மருதன செடி. நம்ம வாழை மரத்தில் வந்து வாழை கொலை விட்டுருக்கு பாருங்கள். வாழை இலை நம்ம பொங்கல் சாப்பிட்றதுக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வாழை மரத்துலேயே எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டெண்ட பக்கம் வந்தோமா நெல்லிக்காய் மரம், வேப்ப மரம் இருக்குது. சாமந்தி பூ செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளத்தலன் இருக்குது. வெத்தலைக்கொடி, ரோஜா செடி நம்ம ஏற்கனவே நிறையா வேலை ஷேர் பண்ணியிருப்பேன். வெத்தலைக்கொடி, மணி ஃப்ளாண்ட்லாம் அம்மா தொட்டியில் வச்சுருக்காங்க. ரோஸ் செடியில் வந்து சூப்பராக வந்து ரெண்டு பூ விட்டுருக்கு பாருங்கள். அம்மா வீட்டுக்கு வந்தாவே நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். எத்தனை வயசு ஆனாலும் நம்ம பிறந்த ஊருக்கு, நம்ம பிறந்த வீட்டுக்கு போனாவே இன்னும் புரியாத ஒரு சந்தோஷமான நிறைவு எல்லாமே வந்து கிடைக்கும். அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியுங்க. இங்கே கோழி வந்து குஞ்சு பறிச்சிருக்கு. அடை காக்கிறதுக்கு வந்து அம்மா கோழி வச்சுருக்காங்க. மெயின்டைன் பண்ணுவாங்க சூப்பராக, வந்து செடி இதெல்லாம் வந்து கரெக்டாக பராமரிப்பாங்க. அஸ்மிதா பாப்பா வந்து பாட்டு பாடி என்னை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அவளை வந்து சமாதானம் பண்ணிட்டு இருந்தா. இருந்தாலும் என்கிட்ட வந்து பாட்டுலாம் பாடி காமிச்சா நாளைக்கு எப்படி பாடலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தை ஒன்று காலையில் எடுத்தது. விடிய காலையில் நேரத்துலேயே இருந்து கோலம் போகிறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருந்தேங்க. ஏன்னா 6 மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பொங்கல் அப்படின்னாவே பானெல்லாம் போட்டு இந்த மாதிரி காலை அடித்து கோலம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தால் மேக்ஸிமம் நான் தான் வந்து கோலம் போடுவேன். கோலம்லாம் போட்டு பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் 12 மணி வரையிலும் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். இருந்தாலும் பிரம்மமுகத்துலேயே எழுந்து நம்ம குளிச்சுட்டு பொங்கல் வச்சோமா சின்ன பிள்ளைங்க எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம வருஷம் முழுசும் எழுந்திரிச்சு இந்த டைமில் பொங்கல் வைக்க மாட்டோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நேரத்துலேயே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப வந்து நல்லது. சூப்பராக பொங்கல் வச்சு நாங்கள் வந்து கரெக்டாக 6:30 வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாங்க வந்து தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க. அம்மா வந்து தம் வச்சு தக்காளி பிரியாணி மாதிரி செஞ்சிட்டாங்க. இந்த இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி எல்லாம் வந்து அருமையாக செய்வாங்க அம்மா. அப்பப்போ எடுக்கிற அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி பிரியாணி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிருந்தோம். பாப்பாங்கெல்லாம் வந்து பாட்டு போட்டு டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அஸ்மிதா வந்து ஸ்வீட் வாய்ஸில் வந்து பாட்டு பாடி காமிச்சிட்டு இருந்தா. அவளோட வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்தது. இது வந்து ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருந்தாங்க. என்ன விருந்து நான்தானே அன்னைக்கு வந்து ஈவினிங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும். அதனால் ஆட்டோவிலே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து ஆட்டோவிலே வந்து கிளம்பிட்டோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தோப்பு முனியப்பன் கோவில்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் கோவில்னு கூட சொல்லலாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா கூட அடம் பண்ணி வர கோவில்னால் அந்த இது தாங்க. நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்தாவே இங்கே தண்ணி ஓடும் இந்த வயலில். நான் வந்து காலெலாம் வந்து அலும்பிட்டு தான் வந்து நம்ம கோவிலுக்குள்ளேயே போகணும். தண்ணி அவ்வளோ சூப்பராக ஓடுது பாருங்கள். நம்ம முதல்ல கை கால்லாம் அலும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் வயல்வெளி கரடு அந்த மாதிரி இடம், இது சூப்பராக இருக்குங்க. அமேசிங்கான பிளேசஸ் இதெல்லாம். இது வந்து முன்னாடி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். இங்கெல்லாம் வந்து நிறையா வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுவாங்க, எது வேணாலும் நடக்கும் அப்படின்றது இங்கே காலகாலமாக நம்பிட்டு வர ஒரு நம்பிக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல விதவிதமான சிலைகள் எல்லாமே இருக்கும். சிங்கம், ஆடு, கோமாத சிலை எல்லாமே இருக்கும். இதை பார்க்கறதுக்காகவே நான் சின்ன வயசில் அடம் பண்ணி வருவேன். இந்த கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
சுற்றியும் பார்த்தீங்கன்னா வயல்வெளி காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரடு இதெல்லாம் தான் இருக்கும். அமைதியாக இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு. தேங்காய் பழம் பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பூஜை செய்யறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கோயிலை சுற்றி அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா பக்கமும் வந்து காடு தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கரடு, பெரிய மலையெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள். இந்த கோவிலில் வந்து நிறைய மங்கியெல்லாம் இருக்கும். அது போகிறதுக்காக வந்து வாழைப்பழம் அந்த கிழங்கெல்லாம் வந்து அம்மா எடுத்து வந்திருந்தாங்க. கிழங்கு போட்டிருக்காங்க, சாப்பிட்றது பாருங்கள். எப்படி பயந்துட்டாடி வந்த அஸ்மிதா பாப்பாங்க எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கோவிலில் இருக்கும்போது சிறப்பான பூஜைக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். இன்றைக்கும் வந்து நான் தான் வந்து கோலம் போட்டிருக்கேன், சின்ன சின்ன ரங்கோலி போட்டிருக்கேன் பாருங்கள். பெரிய ரங்கோலி போடலாம், இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வண்டி போயிட்டே இருக்கும், அதனால் வந்து சின்ன சின்னதாக வந்து போட்டு விட்டுருக்குங்க. இந்த கோலமும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பெருசாக எந்த பிளானும் பண்ணல, புது மூவிலாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலாகை வந்து எதுவும் அதிகமாக எடுக்கலை. அடுத்த நாள் வந்து கறி நாள். அம்மா வீட்டு கறி விருந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க, எக்கு, அதுக்கப்புறம் சாதம், இட்லி, தோசை, அந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரையும் வந்து செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி ஊருக்கு வந்து நாங்கள் கிளம்பி ஆகணும், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, மாமாவுக்கு ஆஃபீஸ் இருக்குன்றதுனால நாங்கள் கிளம்பி ஆகணும். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் எருதாட்ட நிகழ்ச்சி வந்து நடக்கும், ரொம்ப விசேஷம். இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண அம்மா வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.